மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் தெரியுறுவல். இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, போத்தீஸ் போகலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். மால் போகலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போத்தீஸ் போகலானே டிசைட் பண்ணிட்டோம். போத்தீஸில் ஏதாவது ட்ரெஸ் கிடச்சது அப்படின்னா நான் எடுக்கிறேன். மாலில் ஒரே ஒரு ட்ரெஸ் தான் எடுத்தேன், அதை நான் உங்ககிட்ட காமிக்கலன்னு நினைக்கிறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நாங்கள் போத்தீஸ் போக போகிறோம். ஓலாவில் ஆட்டோ புக் பண்ணிவிட்டு போக போகிறோம். அண்ட் இப்போ வந்துட்டு போத்தீஸ்க்கு போய் அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இங்கெல்லாம் வந்துட்டு நிறையா வீடியோவே எடுக்க முடியல, கடையிலலாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். எனக்கு குரல் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன், தண்ணி வந்து சேரலன்னு நினைக்கிறேன், நல்லா சளி பிடிச்சிருச்சு. எப்படியோ இன்றைக்கி நைட்டு வந்துட்டு பஸ் ஏற போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போய் போத்தீஸில் போய் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்க அப்பா அங்க நின்னு சாரி பார்த்துட்டு இருக்காரு. நான் இங்க உட்காந்துட்டேன். காமெடியா இருக்கு. இப்ப நாங்க ஃபுட் கோர்ட்டுக்கு போறோம். எங்கும் போட்டோ, எதிலும் போட்டோ. நீங்க எல்லாத்தையும் அப்படிதான் சொல்லுவீங்க. அப்புறம் எப்படி சொல்லுவீங்க? உண்மையான ரிவ்யூ சொல்லணும். சாம்பார் சாதம், ஊறுகாய், சாண்ட்விச் பன்னீர் சாண்ட்விச்னு சொன்னாங்க, 70 ருபி. நல்லா ட்ரெஸ் எடுக்கல ட்ரெஸ் எடுக்கலன்னு நினச்சேன். ஆனால் போத்தீஸில் போயிட்டு 3 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு
கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு நம்ம பஸ்ஸுக்கு போகணும். பிகாஸ் இங்கேருந்து வந்துட்டு கோயம்பேடு போகணுமா, கோயம்பேடு வந்துட்டு இன்னைக்கு மண்டே வரையா, அதனால காலேஜு ஒர்க்குலேருந்து எல்லோரும் வந்துட்டுருப்பாங்க, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறனால 7:00 பஸ்ஸு சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெரியமா. அதனால் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புவோம். அப்பா, சென்னை வந்துட்டு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. வேற எல்லா இடமும் போய் சுற்றி பார்த்தோம். இதுதான் முதல் தடவை அண்ணா சமதி, எம்ஜிஆர் சமதி, கலைஞர் சமதி, ஜெயலலிதா அம்மா சமதி, இதுதான் முதல் தடவை பார்த்துருக்கேன். வேற எல்லாத்தையும் பார்த்தோம், ஆனால் மெரினா பீச் எல்லாம் போய் பார்க்கல. மெரினா பீச் பார்க்கணும்னு அந்த வெயிலில் அங்கே போக முடியாது, பிடிக்கல. ரொம்ப நேரம் வந்து நடக்கணும். அந்த பீச் வந்து ரொம்ப தள்ளி தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி மண்ணாக இருக்குது. நான் வந்துட்டு அங்கே போய் மீன்லாம் சாப்பிட்டு ரிவ்யூலாம் பண்ணலாம்னு நினச்சேன், பட் ஆனால் அது நடக்கலை. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்துக்கலாம். டைம் கிடைக்கல, அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வரும்போது எல்லா இடமும் சுற்றி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மால் வந்துட்டு ஃபீனிக்ஸ் மால் போனோம் நேற்று, எல்லா இடமும் சுற்றி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோலாம் நேற்று பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு காலையில் சும்மா அப்படியே எனக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்காம இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு திருப்தி ஆகிற அளவுக்கு நான் வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன். அந்த ட்ரெஸ்ல வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பாக்கும் வந்துட்டு ஒரு 2 ஷர்ட் எடுத்தோம். ஷர்ட்டும் நல்லா இருக்கு, நான் பிடிச்சிருந்ததே எடுத்தோம். ஆமா, நானும் அம்மா எல்லாத்தையும் நல்லா புரட்டி செஞ்சு அப்படி எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க ஃபுட் கோர்ட் இருந்துச்சு, அங்கெல்லாம் சாப்பிட்டோம். பன்னீர் சாண்ட்விச்னு ஒண்ணு தந்தோம், ஆனால் அதில் பன்னீரே இல்லை, ரெண்டே ரெண்டு குட்டி கியூப் தான் இருந்துச்சு. ஆனால் அது 70 ரூபான்னு சொல்லிட்டானுங்க. சரி, வாங்கியாச்சு, நம்ம தான் சாப்பிட ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்துட்டு ஸ்னோ கிங்டம் கூட்டு போகணும்னு தான் ரொம்ப ஆசை. அதில் நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், -4 டிகிரியில் நல்லா ஸ்னோவில் வந்து விளாட விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் எனக்கு வந்து கூட்டு போகணுன்னு ஆசை. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக ஸ்னோ கிங்டம், பாண்டிச்சேரி இதெல்லாம் வந்துட்டு இவங்களை கூப்பிட்டு போவோம். அது அடுத்த ட்ரிப்பு கண்டிப்பாக போவோம், எடுத்து வீடியோ எடுத்து நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். மொதல் தடவை வந்துட்டு சென்னை வந்ததுனால அப்பாவுக்கு பிடிச்ச இடம் சமாதி, அந்த சமாதி, அதுக்கப்புறம் அங்கே போகணும், அதுக்கப்புறம் மால் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் இங்கெல்லாம் மட்டும் கூப்பிட்டு போயிட்டோம். நெக்ஸ்ட் ட்ரிப்பு வந்துட்டு சூப்பர் டூப்பராக பிளான் பண்ணிவிட்டு இங்கே இங்கே இந்த நாள் இது வந்துட்டு ரொம்ப ஷார்ட் டைம் இந்த ரொம்ப ஷார்ட் டைம் வந்துட்டு வந்துட்டு போனதுனால எத்தனைப்பா கிட்ட 3 நாளா, 3 நாளும் இன்னைக்கு ஒரு நாள் வந்து கனெக்ட் செய்யக்கூடாது. பிகாஸ் இன்னைக்கு நைட் வந்து பஸ் ஏற போகிறோம், அதனால வந்துட்டு இன்னைக்கு கனெக்ட் சேர்க்கல, 2 நாள் டூர் தான். அதில் எங்கள் ஒரு எங்கள் பாப்பாவோட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை பார்த்தோம், அவரை பார்த்தத ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் கேக்கும் போது ஆமா, அவங்க லைஃப்ல வந்துட்டு சொல்லிட்டு இருக்கும் போது ஆமா நான் சென்னையில தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டு அவர் பக்கம் போனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கும் போய் பார்த்துட்டு நல்லா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த வீடியோ வந்துட்டு எவ்வளவு டியூரேஷன் இருக்குன்னு தெரியல. ஐயோ, இந்த வீடியோ வந்துட்டு எவ்வளவு டியூரேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பிடிச்சிருந்தா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனி ஒருவல் கேமிங் சொல்லிட்டு நமக்கு இன்னொரு ஒரு சேனலும் இருக்கு, அந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல வந்துட்டு சீக்கிரமா நம்ம 100K போனோம், அதுக்கு உங்களுடைய ஆதரவுகள் தேவை. மறக்காம அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டெய்லியும் அதுல லைவ் வருவோம், சண்டே ஆனா ரூம் வச்சு வருவோம். அப்புறம் விளாக் வீடியோலாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த சேனல் இருக்கு, இந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய். அம்மா வந்துட்டு எங்க போயிருக்காங்க, என்ன இதுக்கு ரெண்டுமே பேசிட்டு இருக்கு, அம்மாவை காணவே அப்படின்னு யோசிப்பீங்க. அம்மா வந்துட்டு 7 மணிக்கு பஸ்ஸு, டைம் வந்துட்டு 5:40 ஆக போகுது, அதனால சாப்பிடணும்ல, அதனால சொல்லிட்டு இட்லி பக்கத்து கடையில வந்துட்டு 25 ருபீஸ்க்கு 4 இட்லியா, அதனால நம்மலாம் வந்துட்டு பட்ஜெட் பத்மநாபிகள்லாச்சு, அதனால அங்க போயிட்டு 3 பார்சல் வந்துட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பெரியமாவும் போயிருக்காங்க. அதனாலதான் நாங்க 2 பேர் இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கோம்.
டாடா பாய் பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய். இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஊருக்கு வந்துட்டு நான் மட்டும் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை அப்பா அம்மாவை சேர்த்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் என்னென்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க. கூடிய விரைவில் வந்துட்டு நம்ம ட்ரிப்பா போட்டு தள்ளுறோம். ஓகே பாய் பாய். பஸ்லேயும் உட்காந்துட்டோம்.